ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னமே நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுக்கிறணும். இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்ல மஞ்சள் தூள் போட்டு 2 டைம் கழுவி வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஒரு விசிலுக்கு வேக வைக்க போறேன். இப்போது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 4 பட்டை, 3 பிரியாணி இலை, 6 லவங்கம், 3 மராத்தி மொக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 அன்னாசிப்பூ. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கணும், பச்சை வாசம் போக வரலும். இப்போது கட் பண்ணி வச்ச புதினா அது கூட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட 1/4 கப் தயிர், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கர் விசில் அடிச்சிச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கறியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் வீட்லேயே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா அது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போது 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி வைப்பாங்க, நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை சும்மா மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசி இது கூட சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது எலுமிச்சை மிளகாய் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசி இந்த அளவுக்கு வெந்து வரணும், அப்புறம் தான் நம்ம குக்கரை மூட போகிறோம். நான் வந்து விசில் வைக்க போகிறது கிடையாது, குக்கரை நல்லா மூடி போட்டு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு 1-10 நிமிஷம் அளவுக்கு அப்படியே வைக்க போகிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த குக்கரை எடுத்து இறக்கி வச்சுட்டு தோசை கல் எடுத்து வச்சு அதுக்கு மேலே இந்த குக்கரை தூக்கி 10 நிமிஷத்துக்கு வைக்கணும்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வளைஞ்சு வந்துச்சுன்னா சரியான பதம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, இதை இந்த பிரியாணி கூட சேர்த்துக்கலாம். அப்படியே கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி அதையும் தூவி விட்டுக்கலாம். இதோ சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.